பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்துவதை விட தன்னை முன்னிறுத்துவதிலே கவனம் செலுத்துகிறார். கூட்டணிக்கு பெயர் வைத்த உடனேயே எதிர் நிற்கிற கூட்டணி எவ்வளவு பரபரப்பானார்கள், எவ்வளவு வேகமாக அவர்கள் கூட்டத்தை போட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். ஏமாற்று வேலையாக அது நடந்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அறிவித்தால் உடனே செயல்படுத்த வேண்டியதானே, அது என்ன செயல்படுத்துவதிலே என்ன பிரச்சனை இருக்கிறது? 29 வரை இது கிடையாது என்று சொல்வது ஏமாற்று வேலை. ஆனால் 10 ஏக்கர் நிலத்திலே 10,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த உலக சாதனை நிகழ்ச்சியும் அந்த மாநாட்டினுடைய இறுதியிலே நடக்க இருக்கிறது. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாமக்கல்லினுடைய அடையாளமாக திகழ்ந்த சிலம்பொலியார் அவர்களுடைய சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். சிலையோடு சேர்த்து அறிவகமும் திறக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நூல்கள் அங்கே வைக்கப்பட இருக்கின்றன. மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு வளையப்பட்டியில் சிப்காட் அமைக்கலாமா வேண்டாமா என்ற கருத்து கேட்பதற்காக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் பெருந்திரளாக எதிர்ப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் சகோதரர் பாலு மற்றும் ரவி தலைமையில் இங்கே எங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கைக்கும் போராட்டத்திற்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி முழு ஆதரவு அளிக்கிறது. தொடர்ந்து ஆதரவு அளிப்போம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் அந்த பகுதி கிராம மக்கள் பயப்படுகிறார்கள்? தொழில் வளர்ச்சி என்பது எல்லோரும் விரும்பக்கூடியதாக இருந்தாலும் கூட கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை முன் அனுபவங்கள் பயத்தை உண்டாக்கி இருக்கிறது. பெருந்துறை போன்ற பகுதிகளிலே அமைக்கப்பட்ட தொழிற்சாலைகள் இன்றைக்கு சாயக்கழிவுகளை வெளியேற்றி அந்த பகுதியிலே சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களும் வீணாக போனது. நிலத்தினுடைய மதிப்பு குறைந்து போனது. எங்காவது நிலத்தினுடைய மதிப்பு குறைந்து பார்த்திருக்கிறோமா? நிலத்தினுடைய மதிப்பு அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த சாயக்கழிவு நீர் நிலத்தின் அடியிலே கலந்து நிலத்தடி நீரை முழுமையாக கெடுத்த காரணத்தினால் அந்த பகுதியிலே நிலத்தினுடைய மதிப்பு குறைந்து போனது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் அங்கே தான் இருக்கிறது. அரசாங்கத்திலே சொன்னால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்வார்கள். 4 நாட்களுக்கு முன்பாக சன் தொலைக்காட்சியிலே செய்தி தொலைக்காட்சியிலே பெருந்துறை சிப்காட்டிலே அங்கிருக்கிற ஆலைகளிலிருந்து மழை பெய்ததை பயன்படுத்தி கழிவு நீர் வெளியேற்றப்படுகிறது என்று ஒரு செய்தியை போட்டிருந்தார்கள். நானும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதை பற்றிய விவரம் கேட்டேன். சம்பந்தப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அமைச்சருக்கும் தொழில்துறை அமைச்சருக்கும் அதை உடனடியாக அந்த செய்தியை அனுப்பி வைத்தேன். நடவடிக்கை வேகமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஒரு 12 மணி நேரத்திற்குள்ளாக அந்த சிப்காட் வளாகத்திலே பெருந்துறை சிப்காட் வளாகத்திலே 4 தொழிற்சாலைகள் மூடப்பட்டன,
அதற்கு கொடுக்கப்பட்டிருந்த மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்டது என்ற செய்தி தொலைக்காட்சியில் பார்த்தேன். அப்ப இது தீர்வா, இதன் மூலம் இதை தீர்த்து விட முடியுமா என்று பார்த்தால் இது தொடர் பிரச்சனைகளாகவே அங்கு இருக்கிறது. ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் இதே நிகழ்வுதான். இதற்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப இதையெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்ற மக்கள் பயப்படுவார்களா மாட்டார்களா? நம்முடைய பகுதியிலே நிலத்தடி நீர்மட்டம் வீணாக போய்விடும் என்று அந்த பயம் கண்டிப்பாக வரும். சட்டமன்றத்திலே கூட நான் பேசினேன். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிப்காட் வேண்டும் என்று கேட்டபொழுது, சிப்காட் வந்தால் அந்த பகுதி மாசுபடாது என்ற உறுதியை அரசு முதலிலே கொடுங்கள், அதற்கு பிறகு தொழிற்சாலை கொங்கு மண்டலத்திற்கு வரட்டும். அப்போ குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் பெருந்துறையிலே அது நிரூபிக்கப்பட வேண்டும், பெருந்துறையிலே மக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த நிலைமையை ஏற்படுத்துவதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தயாராக வேண்டும். அப்போ இது ஒரு பக்கம் என்று சொன்னால், இன்னொரு இதை விட பெரிய பிரச்சனை, இந்த போராட்ட குழு பால் அவர்களிடத்திலே சொல்லுவது என்னவென்று சொன்னால், அந்த சிப்காட்டிலே ஒரு 8,000 பேருக்கு வேலை தர முடியும் என்று ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பரப்பப்படுகிறது. அந்த பகுதியிலே சிப்காட்டிலே வேலை செய்வதற்கு ஆள் கிடைக்குமா என்று கேட்டால் ஆள் கிடையாது. எவ்வளவு பேர் நாமக்கல் மாவட்டம் பூரா கிடைப்பாங்க, கருமப்பட்டி அங்கங்கே எல்லா ஏரியாவில் இருந்தும் கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தா 1,000 பேர்த்துக்கு மேலே கிடைக்க வாய்ப்பே இல்லை அதிகபட்சமாக. அப்போ மீதி 7,000 பேர் எங்கிருந்து வருவார்கள்? அதைத்தான் அவர்கள் பயப்படுகிறார்கள். 7,000 பேர் வட இந்தியாவிலிருந்து, வட மாநிலங்களிலிருந்து இங்கே வருவார்கள். சுற்றி இருக்கிற குறைந்தபட்சம் ஒரு 50 கிராமங்களிலே வீடுகளை வாடகைக்கு எடுத்து தங்குவார்கள். எங்கெல்லாம் இன்றைக்கு வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தங்கியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் அதிகமாக சொன்னால், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை பல இடங்களிலே நிலவுகிறது. அப்போ அந்த பகுதி மக்கள் தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய பெண்களையும் பாதுகாத்து கொள்வதற்கு யோசிப்பது தவறா? அது நியாயமான போராட்டம் இல்லையா? இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்காகத்தான் அவர்கள் பயப்படுகிறார்கள். அதுதான் அவருடைய கூற்று. ஒன்று, அந்த பகுதி மாசுபடும். இன்னொன்று, அங்கே வேலைக்கு ஆள் கிடையாது. வட மாநிலத்திலிருந்து அங்கே வருபவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களிலே தங்கி கொண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஜேடர் பாளையத்தில் நடந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது? பல்லடம் சோமனூர் பகுதிகளிலே பல்வேறு பிரச்சனைகளை நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்ட மக்கள் இதை எதிர்க்கிறார்கள். மக்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் எதற்காக தொழிற்சாலை அங்கே வர வேண்டும்? கேள்வி அதுதான். வருகிற தொழிற்சாலை அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும், அல்ல தொழில் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் அதை விரும்பவில்லை. மக்கள் விரும்பாத போது அதை கட்டாயப்படுத்தி திணிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக அந்த பகுதி மக்களுடைய அந்த கோரிக்கைகளுக்காக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி முழுமையாக நிற்கும். 2024 ஆண்டு பிப்ரவரி 4 பெருந்துறையிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநாடு
நடக்கின்றது. அந்த மாநாட்டிற்கான பூர்வாங்க பணிகளை எங்களுடைய பொறுப்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து ஒன்றியங்களை சார்ந்தவர்களும் இன்றைக்கு கூட்டத்திலே கலந்து கொண்டு அவருடைய ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் எப்படி இயங்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறோம். ஆனால் வருகிற அந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக இருக்க வேண்டும் என்று பணிகளை துவங்கியிருக்கிறோம். குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மாநாடு மட்டுமல்ல, அந்த மாநாட்டை ஒட்டி 10,000 பேர் ஒரே இடத்திலே கலந்து கொள்ளுகிற வள்ளிக்கும்மி ஆட்டம் இதுவரை உலகத்திலே எங்குமே நடந்தது கிடையாது. 10,000 பேர் ஒரே இடத்திலே மணிக்கணக்கிலே ஆடுகின்ற அந்த வள்ளிக்கும்மி ஆட்டம் உலக சாதனை நிகழ்த்துவதற்காக இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம். 10,000 பேர் வள்ளிக்கும்மி ஆட்டம் என்று சொன்னால் 10 ஏக்கர் நிலம் வேண்டும். 10 ஏக்கர் நிலத்தில் தான் அது நடத்த முடியும். ஆனால் 10 ஏக்கர் நிலத்திலே 10,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த உலக சாதனை நிகழ்ச்சியும் அந்த மாநாட்டினுடைய இறுதியிலே நடக்க இருக்கிறது. மாநாடு என்பது பல காரணங்களுக்காக நடத்தப்படுகிறது. நீங்கள் சொன்ன காரணமும் அதில் ஒன்றாக இருக்கும், அதில் நாங்கள் மறுக்கலாம் விரும்பலை. ஒன்று, கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு எழுச்சி வேண்டும். அவ்வப்போது அந்த எழுச்சியை ஏற்படுத்துகிற வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வரிசையாக தேர்தல்கள் வந்த காரணத்தினால், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டமாக இப்படி பல தேர்தல்கள் வந்த காரணத்தினால் மாநாடு நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்போது அதற்கான நேரம் கிடைத்திருக்கிறது. அந்த மாநாட்டு அறிவிப்பை நாங்கள் செய்திருக்கிறோம். அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய நிலைப்பாடு பாஜக கூட்டணியிலே இருக்கக்கூடாது என்பதுதான். அந்த அழுத்தம் அதனுடைய தலைவர்களுக்கு நிறைய இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்துவதை விட தன்னை முன்னிறுத்துவதிலே கவனம் செலுத்துகிறார். அதை அவர் செலுத்தலாம், அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது அவர்கள் கட்சியிலே அதை அனுமதிக்கிறார்கள், அவர் செய்கிறார். ஆனால் அதே சமயத்திலே கூட்டணியிலே இருக்கிற கட்சியினுடைய தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை, நான் உண்மையை பேசினேன் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு அவ்வப்போது இந்த பரபரப்பை ஏற்படுத்துவது என்பது ஒரு கூட்டணிக்கு அழகல்ல. அதிமுகவினுடைய தலைமையில் இருக்கிற தலைவர்கள் மிகப்பெரிய சங்கடத்தில் இருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள், பொதுவாக இருப்பவர்கள் அவர்களை கேள்வி கேட்கிறார்கள். எவ்வளவு காலம்தான் நீங்கள் இதை அமைதியாக பொறுத்து கொண்டிருப்பீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களும் எல்லையை தாண்டி பொறுமையாக இருக்கிறார்கள். இப்போ இதுவெல்லாம் அவர்களுடைய கூட்டணிக்கு உள்ளே உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே இந்த செய்திகள் தான் இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. அதுவும் அதிலே ஒரு நோக்கமாக இன்றைக்கு தெரிகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு அன்போடு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம், கண்டிப்பாக சில நிலைப்பாடுகளை நீங்கள் கூட்டணியினுடைய அருமை கருதி அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆலோசனையாக நாங்கள் அவருக்கு தருகிறோம்.
அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் 2014 நாம் பயணித்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை பொறுத்தவரை சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட சங்கடங்கள் தான் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. அதற்கு தயாராக இருப்பவர்கள் தான் அந்த கூட்டணியிலே இருக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. இருந்தாலும் கூட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அவர்கள் இரண்டு கூட்டணியில் இருக்கிற இரண்டு பேருமே மறுபரிசீலனை செய்து தங்களுடைய பாதையை பேசி வகுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆலோசனையாக இருக்கிறது. தொகுதி வாங்குவதற்கும் மாநாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது கூட்டணியினுடைய தலைமை அந்த நேரத்திலே இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் அது அந்த நேரத்திலே நடக்கக்கூடியது. ஆனால் மாநாட்டுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு தொகுதி தான் என்று சொல்வது தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியிலே நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பெங்களூர் கூட்டத்திலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். மும்பை கூட்டத்திலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கருத்துக்களை அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறேன். கூட்டணியை பொறுத்தவரை உள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. வெளியே வந்து செய்திகளிலே அது இது அப்படி இப்படிலாம் போடுறாங்க. கேரளாவிலே பிரச்சனை இருக்கிறது என்று அவர்களுக்கும் தெரியும். அது அங்கேயே பேசிக்கொண்டார்கள் என்று சொன்னால் பிரச்சனையாக அல்ல, இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள். மேற்கு வங்கத்திலும் டெல்லியிலும் கூட அதே போன்ற செய்திகள் இருக்கிறது. அதெல்லாம் தெரிந்துதான் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பத்திரிகைகளை பெரிதுபடுத்தி எழுதுவதிலோ பேசுவதிலோ ஒரு பரபரப்பை உண்டாக்கலாம். பத்திரிகையை மக்கள் ஆர்வத்தோடு படிக்க வைக்கலாம். தொலைக்காட்சியுடைய டிஆர்பியை ஏற்றலாம். ஆனால் கூட்டணிகளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. அதேபோல் யார் பிரதமர் என்கிற அந்த ஆசையை ஒருவர் கூட வெளிப்படுத்தவில்லை. யாருமே அதற்கான அந்த கிளைம் பண்ணவே இல்லை. வெளியில் பத்திரிகைகளிலே அவர் பிரதமராக ஆசைப்படுகிறார், இவர் பிரதமராக ஆசைப்படுகிறார், எப்படி இந்த கூட்டணி தொடரும் அப்படி ஒரு பேச்சே உள்ள கிடையாது. யாருமே மூணு கூட்டம் நடந்திருக்கு, மூணு கூட்டத்திலையுமே அது மாதிரி ஸ்டாண்ட் யாருக்குமே கிடையாது. தேசத்தினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்கு இப்போ இருக்கிற ஆட்சியை மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒற்றை நோக்கோடு தான் இந்தியா கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கூட்டணிக்கு பெயர் வைத்த உடனேயே எதிரில் இருக்கிற கூட்டணி எவ்வளவு பரபரப்பானார்கள், எவ்வளவு வேகமாக அவர்கள் கூட்டத்தை போட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். அதனால் இந்தியா கூட்டணி என்பது எவ்வளவு குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சித்தாலும் என்ன முயற்சிகளை செய்தாலும் அதில் பிரிவு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. நான் உங்களுக்கு தான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன்னு சொன்னேன். இங்கே வந்து விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திலையும் அதை எடுத்து பேசியிருக்கிறேன். அமைச்சர்கிட்டையும் அதை பேசியிருக்கிறேன். ஏன்னா வந்து கொங்கு பகுதியில் இனி வந்து தொழிற்சாலைகள் புதிதாக வர வேண்டும் என்று சொன்னால் இப்படி சில இடர்பாடுகள் இருக்கிறது என்பதை பதிவு செய்ய வேண்டியது என் கடமை. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை கட்சி ரீதியாக நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் ஏமாற்று வேலையாக இது நடந்திருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அறிவித்தால் உடனே செயல்படுத்த வேண்டியதுதானே, அதில் என்ன செயல்படுத்துவதிலே என்ன பிரச்சனை இருக்கிறது? தொகுதி மறுவரையை செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். 33% பெண்களுக்கு எத்தனை தொகுதி இருக்குதோ அதில் 33%
தொகுதி அதிகமான அடுத்த தேர்தலில் அது குறைய போகுது. தொகுதி கம்மியானால் குறையுதா அதிகமானால் அதிகமாக போகுது. அப்போ 33% எதுக்காக 29 வரைக்கும் காத்துட்ருக்கணும்? அப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் இந்தியா கூட்டணி சார்பிலே இந்த 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை வலியுறுத்துவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது என்று இவர்கள் அந்த மசோதாவை தாக்கல் செய்துவிட்டு 29 வரை இது கிடையாது என்று சொல்லுவது ஏமாற்றுவேன்.